யுஎஸ் நரவின். இப்போ எந்த சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் இல்லாட்டி நியூஸை பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லிக்கிருக்காங்க, அதாவது ஆப்கானிஸ்தானை தலிபான் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயம் என்னன்னு எனக்கும் முதல்ல ஒழுங்காக தெரியலை. ஸோ இது வந்து ரெண்டு நாளை முதல் தான் நடந்திருக்கு. நான் அப்போ என்னால் இந்த வீடியோ வந்து எடுக்க முடியலை, ஏன்னா ட்ராவல் லோக்குன்னு போயிட்டேன். ஸோ அதுக்கு சாரி. அந்த விஷயத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இன்றைக்கி அந்த மொக்க மாதவன் பிஜிஎம் எல்லாம் இல்லாமல் முதல்ல கதைக்குள்ளே போயிடலாம். கதை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1980களில் ஆப்கானிஸ்தான் வந்து சோவியத் யூனியனோட தான் இருக்குது. ஸோ சோவியத் யூனியன்லேருந்து ஆப்கானிஸ்தான் விலகி வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செஞ்ச அதிபர் இருக்கார் தானே, அவர் வந்து ரொம்ப ஊழலெல்லாம் செஞ்சுக்கிருக்காரு. அப்போ அந்த ஊழலை தடுக்கிறதுக்காக உருவான ஒரு அமைப்பு தான் இந்த தலிபான் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன் பாயிண்டில் அந்த அதிபரை கீழே இறக்கிட்டு தலிபான் வந்து இந்த நாட்டை நாங்கள் ஊழல் இல்லாத நாடாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா தண்டனைகள் கொடுக்குறாங்க. அதாவது ஊழல் செஞ்சுக்கிட்டு வந்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனைகள் கொடுக்குறாங்க. ஆப்கானிஸ்தான்காரங்க, அதாவது ஆப்கானிஸ்தானில் வாழ்கிற மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துடுச்சு, இந்த தலிபானாக்கள் ஒரு நல்ல நாட்டை கட்டி எழுப்ப போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் தலிபான் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலிபான் வந்து இந்த நாட்டை காப்பாற்ற தான் வந்தாங்க. அதாவது இந்த நாட்டில் ஊழல் அழிக்க வந்தவங்க அரவாசி நாட்டை பிடிச்சிட்டாங்க, அவங்களோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே கொண்டாந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக கேர்ள்ஸ் பற்றி நிறையா சட்டத்திட்டங்கள் வச்சாங்க. அதாவது பாய்ஸ்க்கு இப்போ நிறையா தாடி வளர்க்கணும், தாடியெல்லாம் வெட்டக்கூடாது, அந்த மாதிரி சட்டத்திட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில கொடூரமான சட்டத்திட்டங்கள் வச்சாங்க. அதை நிறையா இருக்குது, நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து 7 வயசுக்கு மேலே படிக்கவே கூடாதான், அப்படி படித்தாலும் அவள் குரான் மட்டும்தான் படிக்கணுமா. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ரேடியோ கேட்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அதோட மேடையில் ஏறியெல்லாம் ஒன்றுமே பேசிடக்கூடாது, சினிமாக்கெல்லாம் நாட் அலவுட், அதாவது சினிமாலாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து இப்போ வெளியே போகிறானா, அதாவது வீட்டிலேருந்து வெளியே போகிறானா, ஒரு ஆணோட தான் போகணும், அதுவும் பர்தா போட்டு தான் போகணும், அதாவது தலைக்கு போட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்தா போட்டு தான் போகணும், இல்லாட்டி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து எப்படியும் ஹீல்ஸும் போட்டு போகலாம் தான், ஹீல்ஸ் போட்டு போகிறது வந்து வேறு யாருக்காச்சும் கேட்கும், அதாவது ஹீல்ஸ் போட்டு போகிற நேரம் சத்தம் கேட்கும் தானே, ஸோ அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு ஹீல்ஸே போட வேணான்னு இவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முதல் ஆட்சி செஞ்சாங்க தானே. 1990களில் தான் இவங்க ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தாங்க. ஸோ அந்த நேரம் இந்த மாதிரி பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து வேறொரு பொடியனோட கழிச்சிடக்கூடாது, அதோட ஜன்னல் இருக்கும் தானே, ஸோ அந்த ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வெளியே யாரையும் அந்த பொண்ணு பார்த்துடக்கூடாது, அதோட அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடிக்கும் போகக்கூடாது, மொட்டை மாடியில் யாராவது ஒரு பையனையும் பார்த்துடவே கூடாது. அண்ட் ஒரு பொண்ணு வந்து வேலைக்கும் போகக்கூடாது, பொண்ணுங்கட பேர் போட்ட எந்த இடமும் இருக்கக்கூடாது, அதாவது இப்போ விமென்ஸ் டாய்லெட் அப்படின்னு நினைச்சுன்னா அதெல்லாம் அழித்து டொய்லெட் அந்த மாதிரி போடுற ஒரு சட்டத்திட்டம் இருந்திருக்கு. இதையும் மீறி யாராவது செஞ்சுருப்பாங்களே, அதாவது ரூல்ஸ்ன்னு தான் அதை பிரேக் பண்ணுறவங்க இருப்பாங்க தானே. ஸோ இதையும் மீறி ஒரு பொண்ணு என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, கையில் நெயில் பாலிஷ் இருக்குது, அதாவது கியூடெக்ஸ்னு சொல்லுவோம், ஸோ அதெல்லாம் போட்டு ரோட்டில் போகிற நேரம் இந்த தலிபானாக்கள் அந்த பொண்ணோட விரலை வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறப்படுறனால சில பேரை நடு ரோட்டில் வச்சு கல்லால் அடிச்சிருக்காங்க, அதோட சுட்டு கொண்டிருக்காங்க நிறைய பேரை, அதோட சவுக்கால் அடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா அவளை நடு ரோட்டில் வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலிபான்ட ஆச்சு 20 வருஷத்துக்கு முத இருந்திருக்கு. தலிபான் அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை பார்த்துட்டோம். இப்போ தலிபானுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். 2001 செப்டம்பர் 11 வந்து நியூயார்க்கில் இருக்க 2 மிகப்பெரிய கோபுரங்கள் வந்து தாக்கப்படுது. இது தாக்கப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க 4 ஃப்ளைட்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. ஹைஜாக் பண்ணப்பட்டு அதில் 2 வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை போய்ட்டு மோதுது, ஒன்று வந்து பென்டகனை போய்ட்டு மோதுது, அண்ட் மற்றது வந்து ஒரு வயல்வெளியில் வந்து இடித்து அது வந்து வெடித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 3000 பேர் இறந்துட்டாங்க, அதாவது 4 ஃப்ளைட்ஸ்லேயும் 3000 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அப்போ அமெரிக்காவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்ஜ் புஷ் தான். ஸோ இவர் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இது யார் செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டார். அப்போ தான் தெரிய வருது இது வந்து யார் செஞ்சதுன்னா, ஒசாமா பில்லேடன் அப்படின்னு சொல்லப்படுறவரோட தலைமையின் கீழ் இருக்க இந்த தலிபான் அமைப்பு தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது.
ஸோ இந்த விஷயம் செப்டம்பர் நடக்குது. செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் வந்து ஜார்ஜ் புஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலிபானுக்கு எதிராக நாங்கள் ஒரு போர் பிரகடனப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஃபோர்ஸை வந்து ஆப்கானிஸ்தானில் இறக்குறாரு. ஆப்கானிஸ்தானில் இறக்குனோடனே தலிபான், அதாவது அந்த அமைப்பில் இருக்கவங்கெல்லாம் வெவ்வேறு பக்கம் சதறி போகிறாங்க. ஏன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ். ஸோ அங்கே வந்து அமெரிக்கன் ஃபோர்ஸை ஃபுல்லாக இறக்குனோடனே ஆப்கானிஸ்தானில் எல்லாம் சதறி போயிடுறாங்க. எப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திரும்ப வந்து இந்த நாட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அமெரிக்கா ஒன்றும் சும்மா இந்த நாட்டுக்கு உதவி செய்யலை, சில உள்நோக்கங்களுக்காக தான் இந்த நாட்டுக்கு உதவி செய்ய வரல. இந்த இவங்களோட கோபுரங்களை அழிச்சனால தான் இவங்க உள்ளுக்கே வந்தாங்க. ஸோ வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலிபான்கள்கிட்டருந்து நாட்டு மக்களையாக இருக்கட்டும், இல்லாட்டி தலிபான்களை அழிக்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ ஒசாமா பில்லேடன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தலைவரை இவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நாட்டுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு புதிய அதிபரும் வந்தார், ஆனால் ஒசாமா பில்லேடனை கண்டுபிடிக்க முடியல. சரியாக 2011 மே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து கிளம்புன ஒரு சின்ன நேவி டீம், அதாவது பவர்ஃபுல்லான நேவி டீம் ஒன்று, ஒரு இடத்த போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுற நேரம் அங்கே ஒசாமா பில்லேடன் கிடச்சிடுறாரு. அவரை சுட்டு கடலில் கொண்டு போய் போட்டுருக்காங்க. ஏன்னா அவரை வந்து எங்கேயாச்சும் புதைச்சி வச்சா அவர் ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவார் அப்படின்ற காரணத்துக்காக அவரை கொண்டு போய் ஒரு கடலில் போட்டு வந்துடுறாங்க. அதோட அந்த அமைப்பில் இருந்த மிக முக்கியமான தலைவர், இன்னொரு தலைவரான ஓமர் அப்படின்றவரும் 2013 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்கார். ஆனாலும் இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த போர் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ஸ் தான். ஸோ பாகிஸ்தான்ஸ்லேருந்து தான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால தான் இவங்க போரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வருஷங்கள் போது 2015, அதாவது அமெரிக்கா மட்டும் இந்த நாடுக்கு உதவி செய்யலை, இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் 2015 எல்லா நாடுகளும் என்ன யோசிக்க தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு உதவி செய்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, இந்த நாட்டில் ஒரு வளமும் இல்லை, அதனால நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு நிறைய நாடுகள் பின்வாங்க தொடங்கினாங்க. பின்வாங்க தொடங்கினோடனே தலிபான்ஸ் வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த நாடை வந்து திருப்பி நாங்கள் பிடிக்கலாம் அப்படின்றது. 2015 இந்த விஷயம் நடந்துருக்கு, நிறையா நாடுகள் பின்வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அமெரிக்காவும் என்ன யோசிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இப்படி தான், நாங்கள் உங்களோட நாட்டை விட்டு போயிடும், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து போயிடுறோம், ஆனால் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும்னா இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள் சொல்கிறார். அதாவது அமெரிக்கன் டவர்ஸை நீங்கள் தாக்கக்கூடாது, அதோட அமெரிக்கர்களை நீங்கள் தாக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து போர் செஞ்சதுனால நிறைய அமெரிக்கர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அமெரிக்கர்கள் நீங்கள் தாங்கக்கூடாது. அந்த மாதிரி அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டு, இந்த மாதிரி நீங்கள் செய்யாட்டி நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி கொஞ்சம் காலம் கழித்து டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து ஜோ பைடனுக்கு ஆட்சி மாற்றப்படுது. ஜோ பைடனாவது இந்த விஷயத்தை இல்லாமாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் வந்து அந்த விஷயத்தை எப்படியாவது சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த விஷயத்தை, சரியாக நீங்கள் வந்து 2001 செப்டம்பர் 11 இந்த விஷயம் செஞ்சீங்க, ஸோ அந்த ரெண்டு கோபுரங்கள் தாக்கப்பட்டது, அதனால் சரியாக 2021 செப்டம்பரில் இந்த நாட்டை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க நாட்டை விட்டு போகணும்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 350 மாவட்டங்கள் அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கான். ஸோ இவங்க ஒவ்வொரு மாவட்டமாக இவங்க வெளியே போக போக சில மணி நேரத்தில் தலிபானாக்கள் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் மாவட்டத்தை பிடிச்சிடுறாங்க. கடைசியாக காபூல் அப்படின்ற ஒரு கேபிட்டல் இருக்குது, அந்த ஆப்கானிஸ்தான கேபிட்டல் வந்து காபூல், அங்கே தான் அதிபரோட மாளிகை இருக்குது. ஸோ அதிபரோட மாளிகைக்கு போகிற நேரம் அந்த அதிபரான, அதிபர் பேரை நான் சொல்கிறேன் பாருங்கள், அஷ்ரஃப் கானி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 4 காரோட ஃபுல்லாக காசு எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுறாரு வேறு நாட்டுக்கு. இந்த நாட்டில் எனக்கு இருக்கேலா அப்படின்னு ஓமானுக்கு போனதாக தான் சொல்லப்படுது. அதோட ரஷித்கான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அவரும் இந்த விஷயமெல்லாம் நடக்கிறதுக்கு முத எங்களை அப்படியே கைவிட்டுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த நாட்டுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்காவும் இந்த நாட்டை விட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். எந்த அமெரிக்கா இந்த நாட்டு எதிராக, அதாவது இந்த தலிபான்ஸ்க்கு எதிராக போர் புரிஞ்சாங்களோ அவங்களே பயந்து போன மாதிரி தான் இந்த கதை என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து காபூல் அட்டாக் பண்ணுறாங்க, அஷ்ரஃப் கானி வெளியே போயிடுறாரு.
அதுவும் நிறையா பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த அதிபர் மாளிகையை இவங்க ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க. அதோட ஆகஸ்ட் 15-16 எனக்கு சம்திங் அது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ அந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் வந்து இந்த தலிபான்ஸ் வந்து இந்த ஃபுல் நாட்டையும் அதாவது ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆப்கானிஸ்தான் நாடு இப்போ வந்து தலிபானுக்கு சொந்தமாயிருச்சு. அப்போ தான் இப்போ ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு முதல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஃப்ளைட்ஸில் போகிற நேரம் நிறையா பேர் இறந்து போனாங்க அப்படின்றத. காபூல் ஏர்போர்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் யூஎஸ்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா யூஎஸில் இருக்க நிறைய ஆர்மி வீரர்கள் சோல்ஜர்ஸ் வந்து இன்னும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறதுக்காக அவங்கள திரும்பி கூப்பிட்டு போகிறதுக்காக நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து இந்த காபூல் ஏர்போர்ட்டுக்கு வர்றதாகவும் அதிலிருந்து எப்படியாச்சும் நாங்கள் தப்பிச்சு போயிடணும் அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டை ஃபுல்லாக நுழைஞ்சி அதாவது எறும்புகள் மாறி இருக்காங்க ஏர்போர்ட் முன்னுங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு அந்த சைட்லையாக இருக்கட்டும் வீல்லையாக இருக்கட்டும் தொங்கிட்டு போகலாம் அப்படின்னு போனவங்க தான் வீலில் தொங்கிட்டு போனவங்க தான் அந்த வீல் வந்து பிளேன் கிளம்ப தொடங்கினோடனே அந்த வீல் வந்து உள்ளுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த நேரம் கிட்டத்தட்ட ரெண்டோ மூணோ பேர் வந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க. இப்போ நேற்று வந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலிபான்ஸ் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கிட்டோம் யாரும் உங்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒவ்வொரு வீடாக போய்ட்டு செக் பண்ணுறாங்க. இப்போ உங்ககிட்ட யாருக்கிட்டயாச்சும் வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வெப்பன்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதோட எம்பசிஸ் இருக்கும் தானே, இப்போ ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்தியன் எம்பசி அப்படின்லாம் இருக்கும் தானே. ஸோ அங்கேயும் அந்த நாடுகள்லையும் இருக்க எம்பசிங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்க வெப்பன்ஸையும் எடுத்துருவாங்க. அதோட வெஹிக்கல்ஸையும் செக் பண்ணி அங்கே இருக்க வெஹிக்கல்ஸ்லையும் என்னமாச்சும் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்து அதை எடுத்துக்கிட்டுருக்காங்க. இன்னொரு ஃபன்னான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிபர் மாளிகையில் இருக்க ஜிம்மாக இருக்கட்டும் இல்லாட்டி என்னமாதிரி அமேஸ்மெண்ட் பார்க்காக இருக்கட்டும் அங்கே போயிட்டு இவங்க வந்து குதூகலமாக விளையாடிக்கிருக்காங்க இந்த தாலிபானாக்கள். ஸோ இது என்னன்னு இன்றைக்கு வரைக்கும் எனக்கும் புரியலை. அண்ட் தலிபானாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய தலிபானில் நாங்கள் மாறிட்டோம் இனி பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதோட ஆப்கானிஸ்தான் கொடி வந்து கீழே இறக்கப்பட்டு தலிபானோட கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இங்கே கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை நினச்சி சைனாவாக இருக்கட்டும் இல்லாட்டி ரஷ்யாவாக இருக்கட்டும் வேறு பாகிஸ்தானாக இருக்கட்டும் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க. முக்கியமாக பாகிஸ்தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த தலிபான் பற்றி என்ன மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன், வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சாரி முதல்ல சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளை முதல்ல போஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த வீடியோலையும் நான் வந்து சந்திக்கிறேன் உங்களை. ஸோ பை பை ஃப்ரம் அரவிந்த். Holy Grail.